கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:31 இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார், வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். என கண்பானவர்களே, அருமையான ஒரு வார்த்தை இது. பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை ஆரம்பத்திலே அவர் தெரிந்திருந்தவர். எனினும் தேவ சித்தத்துக்கு விரோதமான சில காரியங்களை செய்ய அவர் முற்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவர் அறிந்திருந்த போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த பாலாக்கின் இடத்திலே போய் ஒருவேளை பாலாக் அவரை பற்றி கேட்கும் பொழுது, நான் கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவ சித்தம் முதலே தெரிந்த பிற்பாடும் மறுபடியும் போய் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்படி விசாரிப்பதற்குரிய காரணம் என்ன? பாலாக் கொடுக்கக்கூடிய காணிக்கை, பாலாக் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், பாலாக் கொடுக்கக்கூடிய லஞ்சம். என கண்பானவர்களே, அநேக நேரங்களிலே தேவனுடைய சித்தம் இதுதான் என்று தெரிந்த பிற்பாடும் நம் அவைகளுக்கு விரோதமான சில காரியங்களை நாம் செய்ய முற்படுவோமே என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடக்கூடியவர். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நான் யாருக்கு விரோதமாய் செல்கிறேன்? யாருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறேன்? எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ உண்மையான தேவனுக்கு விரோதமாகவோ நாம் எந்த ஒரு காரியங்களையும் நாம் செய்ய முற்படுவதில்லை. கூலிக்காக மாரடிக்கிற இந்த பிலேயாமை போல இவ்வுலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த பிலேயாமினுடைய கண்களை திறந்ததை போல நாங்களும் சரியானபடி உம்முடைய பாதைகளை தெரிந்து கொண்டு ஓடுவதற்கு தேவையான பலனை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய விருப்பத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்குரிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்பட வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. பிலேயாமினுடைய கண்களை திறந்த கர்த்தர், நாங்களும் உம்முடைய விருப்பம் எது என்று தெரிந்த பிற்பாடும் அவைகளுக்கு மாறாக ஓடும் பொழுது எங்களுடைய கண்களும் திறக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.